எல்லா மேட்ச்சுமே விக்கி பாலில் தான் மேட்ச்சு, வெயிட்லெஸ் பால் மேட்ச்சு, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் கன்னியாகுமரி டீம்லேருந்து உள்ள இறங்கியாச்சு. இதில் பாஸ் ஆகிற டீம் வந்து கன்னியாகுமரி சரத்தான டீமோட செமி மேட்ச் ஆடும். கேரளா விசஸ் தமிழ்நாடு, கன்னியாகுமரி விசஸ் திருவனந்தபுரம். மேட்ச் வெறித்தனமாக இருக்குங்க இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச் கேரளா டீம் திருப்பு வேறு லெவலில் போடுவாங்க. அங்கேருந்து இங்கே மாறோம், இங்கேருந்து அங்கே மாறோம். அதே மாதிரி கன்னியாகுமரி டீமில் ரகுநாத், வினோத் சர்மா, தேவராஜ், யார்கர் கிங் தேவராஜ் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த மேட்ச் மோஸ்ட் அவாய்டட் மேட்சாக தான் இருக்கும். கேரளா டீம்லேருந்து ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சச்சு மொத்தம் 6 ஓவர் மேட்ச்சு, 4 போல் யூஸ் பண்ணோம். கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிவின். கன்னியாகுமரி யங் பிளேயர், ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் டிவின். ஸ்ட்ரைக்கில் பாலை மாற்ற மாற்றுன்னு மாற்றுவாங்க, பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா இருக்குது மேட்ச் பார்க்குறதுக்கு. இந்த மேட்ச்சு ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பு, கேட்ச் ட்ராப், இது பெரிய மிஸ்னே சொல்லலாம். திவி நின்னா அடிப்பார். ஃபர்ஸ்ட் பால்லே கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க கேரளா டீம். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ஹானர் ஸ்ட்ராஜ் நல்ல ஒரு பவுலிங்கை தூக்கி போட்டார். பால் விழுந்ததை எலும்புச்சு, டாட் பால். தேர்ட் பால், பால் விழுந்ததான் உருண்டுட்டு டாட் பால் கிடைக்குது. இங்கே ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் கேட்சை ட்ராப் பண்ணாலுமே அடுத்த 4 பால் கம்பேக்கிங்கில் போட்டுருக்காரு சச்சு. ஃபஸ்ட் 2 பால்ஸ் மோர், இன்னும் 2 பால் இருக்குது ஃபஸ்ட் ஓவரில். ஷார்ட் பால், எப்போ வெளியே அடிச்சிட்டாரு ஹானர் ஸ்ட்ராஜ். ஃபஸ்ட் டேலையும் ஹானர் ஸ்ட்ராஜ் இந்த பால் போட்டால் அங்கே மட்டக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ ஹானர் ஸ்ட்ராஜ். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால், 5வது பால் தப்பு பண்ணிருக்காரு. லாஸ்ட் 1 பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்காங்க, கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன் கிடைக்குது லாஸ்ட் பாலில். இதோட ஒரு ஓவர் முடியுது. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து ஒரு ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் ஆகாமல். செகண்ட் ஓவர் போடுறது கேரளா டீம்லேருந்து கிரண், ஸ்ட்ரைக்கில் ஹானர் ஸ்ட்ராஜ், ஷார்ட் பால் கரெக்டாக மீட் ஆகல, சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் திவின், செகண்ட் பால். செகண்ட் ஓவரோட நல்ல ஒரு வேரியேஷன் இருந்துச்சு பாலில், டாட் பால் விழுந்திருக்கு, லைட் வேரியேஷன். பால் விழுந்ததான் லைட்டாக மாறிச்சு, அக்ராஸ் போட்டார், கிடைக்கல. ஸ்ட்ரைக்கில் ஹானர் ஸ்ட்ராஜ், இன்னும் 3 பால் இருக்குது. பால் மறுபடியும் வேரியேஷன் ஆகிருக்கு, பால் விழுந்ததை மாறிச்சு, டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர், இன்னும் 2 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் ஹானர் ஸ்ட்ராஜ், 5வது பந்து முன்னே இறங்கி போய் அடித்தாங்க, கரெக்டாக மீட் ஆகல பேட்டில், சிங்கிள் ரன் கிடைக்குது. 2 ஓவர் முடிச்சிருக்கு. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 14 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் ஆகாமல். இன்னும் 4 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு கேரளா டீம்லேருந்து சச்சு, ஸ்ட்ரைக்கில் ஹானர் ஸ்ட்ராஜ், கரெக்டாக மீட் ஆகல, டாட் பால் ஃபஸ்ட் பாலே பேட்டில். தேர்ட் ஓவரோட செகண்ட் பால் சச்சு டு ஹானர் ஸ்ட்ராஜ், ரிவர்ஸ் திரும்பிடுங்க, ஐயோ கிடைக்கல டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காரு சச்சு. முன்ன இறங்கி போகிறாங்க, ஷார்ட் பால், விக்கெட் இல்லை, டாட் பால். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு சச்சு. 4th பால் கரெக்டாக மீட்டாக இல்லை, கேட்சுக்கான வாய்ப்பு, சிங்கிள் ரன் கிடைக்குது. ஃபஸ்ட் ஓவரும் நல்லா போட்டார் சச்சு, இப்போவும் நல்லா போட்டிருக்காரு. இன்னும் ஸ்ட்ரைக்கில் திவின், நல்லாவே டஃப் கொடுத்து பவுலிங் போடுறாங்க கேரளா டீம். நல்ல ஒரு ஸ்லோவர் வேரியேஷனில் போட்ட பந்து கையிலேருந்து திருப்பி விட்டார், கேட்ச். திவினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது, ஃபஸ்ட் விக்கெட் கன்னியாகுமரி லாஸ் பண்ணுறாங்க. திவினோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டிலன் ப்ரோ, மேட்சை மாற்றக்கூடிய கெபிலிட்டி உள்ள பிளேயர் டிலன் ப்ரோ. படார் படார்னு ஒரு 4 சிக்ஸ் அடிச்சிடுவார், அந்த மாதிரி ஒரு கெபிலிட்டி உண்டு டிலன் ப்ரோவுக்கு. 3வது ஓவரோட லாஸ்ட் 1 பால் சச்சு டு டிலன், நல்ல ஒரு ஷாட்டிங்க ஆஃப் சைடு, சிங்கிள் ரன். 3 ஓவர் முடிச்சிருக்கு. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 16 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் 2 ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காரு சச்சு, நல்ல ஒரு பவுலிங் ப்ரோ. இன்னும் 3 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. 4வது ஓவர் போடுறதுக்கு நியூ போலர் நந்து, ஸ்ட்ரைக்கில் டிலன், நல்ல ஒரு ஷாட்டிங்க கேப்பில் போயிருக்கு. 4 ரன், நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று மேட்சை மாற்றக்கூடிய கெபிலிட்டி டிலன் ப்ரோ கொண்டுன்னு. அதே மாதிரி 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் நந்து டு டிலன், நல்ல ஒரு பவுலிங்க, முன்ன தூக்கி போட்டார், டாட் பால் விழுந்துருக்கு. ஸ்லோவர் வேரியேஷன் தான், எல்லாருமே ஸ்லோவர் வேரியேஷன் தான். தேர்ட் பால்
மறுபடியும் நல்ல ஒரு ஷாட், ஒரு பிளாட் சிக்ஸ் சொல்லலாம். இதை நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் த்ரீ பால்ஸ் மோர், இன்னும் மூணு பால் இருக்கு, கரெக்டாக மீட் ஆகல. சிங்கிள் ரன் கிடைக்குது, ஸ்ட்ரைக்கில் ஹானஸ் ஸ்ட்ராஜ். லாஸ்ட் டூ பால்ஸ் மோர், நாலாவது ஓரோட கரெக்டாக மீட் ஆகல. ஆஃப் சைடு பேருக்கு சிங்கிள் ரன், நாலாவது ஓரோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் டீலன். நல்ல ஒரு ஷாட், நீங்கள் ஹெலிகாப்டர் சிக்ஸ் ஆறு ரன். நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ டிலன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று மேட்சை மாற்றக்கூடிய கெபிலிட்டி டிலன் ப்ரோக்கு உண்டுன்னு. லாஸ்ட் பால் தரமான ஷாட்டு டிலன் ப்ரோ. நாலு ஓவர் முடிச்சிருக்கு. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 34 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க, சாரி ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்டுருந்தாங்க, மூணு ஓவர் டாமினேட் பண்ணி போட்டுருந்தாங்க கேரளா டீம். அடுத்த லாஸ்ட்டு நாலாவது ஓவரில் வந்து கொஞ்சம் ரன் வந்திருக்கு, ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் கிட்ட வந்திருக்கு. இன்னும் ரெண்டு ஓவர் பேலன்ஸ் இருக்குது. டிலன் ப்ரோக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மேட்சை இன்னும் ஹை ஸ்கோருக்கு கொண்டு போயிடுவார். அஞ்சாவது ஓவர் போடுறது கேரளா டீம்ல இருந்து கிரண், ஸ்ட்ரைக்கில் ஹானஸ் ஸ்ட்ராச், காலில் பட்டிருக்கு டாட் பால். செகண்ட் பால் நேராக எலும்பிருக்கு, கேட்சுக்கான வாய்ப்பு, சிங்கிள் ரன் கிடைக்குது செகண்ட் பாலில். இன்னும் நாலு பால் இருக்குது அஞ்சாவது ஓவரில். ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டில் பேட்ஸ்மேன் டிலன், நோ பால் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரன் கிடைக்குது, தேர்ட் பால் நோ பால் போட்டிருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட், தேர்ட் பால் ரீ ஸ்ட்ரைக்கில் ஹார்னர் ஸ்ட்ரைக், தேர்ட் பால் இந்த பால் ஃப்ரீ ஹிட், நேராக எலும்பிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு. கேட்ச் இருந்தாலுமே விக்கெட் இல்லை, விட்டுட்டாங்க. ரெண்டு ரன் கிடைக்குது மூணாவது பந்தில். ஒரு 60 ரன் அடித்தாலுமே நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாட் இருக்குது கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீமில், தரமான ஸ்குவாடு கன்னியாகுமரி. ஃபோர்த் பால், ஐயோ பாலை வெளியேந்து உள்ளே திருப்பினார், ஆனால் ஒய்டு, ஒய்டு ப்ளஸ் சிங்கிள். அஞ்சாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் கிரண் டு டிலன், நோ பால் போட்டிருக்காங்க லாஸ்ட் பால்லையும். நேற்றுக்கு ஃபஸ்ட் டே சாரி செகண்ட் டேலையும் கிரண் ப்ரோ வந்து நிறைய நோ பால் போட்டார், இன்றைக்கே நோ பால் போட்டிருக்காரு. இதான் உங்களுக்கு மெயின் மேட்ச், இதில் பாஸ் ஆனால் செமிக்கு என்றாங்க, சாரி செமி ஆடுவாங்க. மேட்சில் தப்பு பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மூணு ஓவர் நல்லா போட்டுட்டு அடுத்த மூணு ஓவரில் வந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட், ஸ்ட்ரைக்கில் ஹானஸ் ஸ்ட்ராஜ், கரெக்டாக மீட் ஆக இல்லை லெக் சைடு பேருக்கு. சிங்கிள் ரன் கிடைக்குது, லாஸ்ட் பாலில் சிங்கிள், சாரி இந்த ஒரு பால் கூட இருக்குது, கரெக்டாக மீட் ஆக இல்லை லெக் சைடு பேருக்கு. சிங்கிள் ரன், பேக் டு பேக் சிங்கிள். அஞ்சு ஓவர் முடிச்சிருக்கு. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 45 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா டீம்லேருந்து லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சிபி, ஸ்ட்ரைக்கில் டிலன், ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங்க சூப்பராக போட்டார். டாட் பால் பிரைட்னஸ் கூட்டி வச்சு பாருங்கள், கரெக்டாக வெயில் அந்த நெனல் பேட்ஸ்மேன் கிட்ட அடிக்குது. செகண்ட் பால் காலில் போட்டிருக்கு, டாட் பால் மேட்ச் அவங்கக்கிட்ட கொண்டு போகிறாரு சிபி. இன்னும் நாலு பால் இருக்கு, டாட் பால் அகெயின் டாட் பால், பைஸில் ஒரு ரன் கூட கிடைக்குது. ஐயோ பிடிச்சிட்டாரு, சூப்பர் ஃபீல்டிங். இன்னும் லாஸ்ட்டு த்ரீ பால்ஸ் போகும், இன்னும் மூணு பால் இருக்குது. நல்ல ஒரு பவுலிங்க, பேக் டு பேக் டாட் பால் தான், நல்லா போடியாரு சிபி. நாலாவது ஓரம் அஞ்சாவது ஓரம் அடிபட்டுச்சு, சிபி வந்து லாஸ்ட் ஓவர் போட்டு நல்லா டாட் பண்ணியாரு. இன்னும் ரெண்டு பால் இருக்குது, ஸ்ட்ரைக்கில் ஹானஸ் ஸ்ட்ராஜ், முன்ன இறங்கி போகிறாங்க. இங்கே அப்பா நல்ல ஒரு ஷாட் நேராக ஓய்த்திட்டாங்க, காற்று அங்கே பக்கம் தான் அடிக்குது. சிக்ஸ் ஆறு ரன், அஞ்சாவது பாலில் ஒரு சிக்ஸ் வந்துருக்கு, ஸ்ட்ரைட்டாக நேராக முன்னே போயிட்டார் நடுப்பிச்சுக்கிட்டு. லாஸ்ட் ஒன் பால் மறுபடியும் முன்னே இறங்கி போயிருக்காரு, நல்ல ஒரு ஷாட், கண்டிப்பாக 4 ரனுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே, தரமான ஸ்டாப் அங்கே. ரெண்டு ரன் கிடைக்குது லாஸ்ட் பாலில், 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 54 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 55 ரன் டார்கெட் கேரளா டீமுக்கு. கன்னியாகுமரி டீம் வந்து ஃபீல்டிங் இறங்கியாச்சு, 55 ரன் டார்கெட். ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் கேரளா டீம்லேருந்து உள்ளே வந்துட்டாங்க, சச்சு மிதுன் ரெண்டு பேட்ஸ்மேனும். மேட்ச் வெறித்தரமாக இருக்காங்க. கேரளா தமிழ்நாடு பாஸ் ஆகிறது செமிக்கு என்றாகும். கன்னியாகுமரி சரத்தனா டீமோட மேட்ச் ஆடும் செமி ஃபைனல் மேட்ச். கன்னியாகுமரி டீம் வேண்டி ஓப்பனிங் போலர் தேவராஜ், ஏர்கர் கிங் தேவராஜ், ஸ்ட்ரைக்கில் மிதுன்,
கேரளா டீமு வேண்டி கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால், ஐயோ காலில் பட்டுட்டு, ஃபஸ்ட் ஓவர் காலில் பட்டுட்டு அவங்க பைஸில் ஓடலை. செகண்ட் பால் கரெக்டான அதே லைன் தான், ஆனால் பிக் பண்ணி அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடு. செகண்ட் பாலில் ஃபோர் வந்திருக்கு மிதுன் பேட்லேருந்து. ஹேர் பால் தேவராஜ் டு மிதுன், கிரேட் லைனுங்க. விக்கெட் இல்லை, டாட் பால். தேவராஜ் ப்ரோவோட மைண்ட் செட் என்னென்னா ஒரு ஃபோர் அடித்தாலுமே அவரோட ஓவரை வந்து கரெக்டாக போடுவார். நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு ஏஜ், அவருக்கு ஏஜ் நிறைய உண்டு, நல்ல ஒரு பவுலர். ஃபோர்த் பால் அப்பா, நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட். ஐயோ சிக்ஸா கேட்சா, சிக்ஸா கேட்சா, ஜூம் பண்ணியிருந்தேன் வேறு லெவலில் இருந்திருக்கான். அவுட்டு, நான் கூட நினச்சேன் சிக்ஸு தான், கேட்சை பிடிச்சிட்டு உள்ளே போய் விழுந்துட்டாருன்னு. ஆனால் அது அவுட்டு, வினோத் சர்மா கையில் இருந்துச்சு. இது நான் வேறு லெவலு, இது வந்து ஷார்ட்ஸில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் சிக்ஸுன்னு தான் நினச்சோம், சிக்ஸை பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டாருன்னு எல்லோரும் சிக்ஸுன்னு கத்துனாங்க. ஆனால் விக்கெட், இந்த கேட்ச் வந்து எப்படின்னு நீங்கள் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நல்ல ஒரு ஷாட் மிதுன்கிட்ட இருந்து, அந்த முக்கு தான் ரொம்ப தூரம் லைன்லேருந்து பிடிச்சிருக்காங்க கேட்ச். கேரளா டீம் வேண்டி ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சிபி ஸ்ட்ரைக்கில் வராரு. லாஸ்ட்டு டூ பால்ஸ் மோர், தேவராஜ் டு சிபி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிபி. நல்ல ஒரு பவுலிங்க, அதுதான் அவரோட ஸ்பெஷல் இடமே. அதில் அழகாக தூக்கி போட்டுட்டு அழகாக ஓடிடுவார். நல்ல ஒரு பவுலிங் ப்ரோ தேவராஜ். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால், லெஃப்ட் திரும்பிருக்காங்க, ஆனால் கடைக்கல்ல டாட் பால். அது ஃபுல் டாஸாக இருந்தாலுமே டாட் பால் தான் அது. நல்லா போடியாரு, கரெக்டாக அந்த இதுலேருந்து ஸ்லோவாக இறங்குது, அதுதான் மெயின் விஷயம் அவருக்கு. இதோட ஒரு ஓவர் முடியுது, ஒரு ஓவர் முடிச்சிருக்கு. கேரளா டீம் 4 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் கன்னியாகுமரி டீம் ஒரு ஓவருக்கு 3 ரன் மட்டுமே தான் அடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 4 மட்டும்தான் வந்திருக்கு தேவராஜ் ப்ரோ ஓவரில். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ரகு, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரகு. நம்ம வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னு நம்ம இங்கே வந்து நித்திய அண்ணாவை சொல்லுவோம். ஆனால் வெளியில் வந்து இவரோட பவுலிங் பார்த்துட்டு கமெண்ட்ரி பண்ணவங்க எல்லாமே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னு தான் சொன்னாங்க. நமக்கு அது கேட்கும்போது பெருமையாக இருந்துச்சு. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சச்சு, கரெக்டாக மீட் ஆகல டாட் பால். நல்ல ஒரு பவுலிங், தரமாக ஃபேஸ் போடுவார், பாலை ஃபேஸ்லேயே திருப்புவார், நல்ல ஒரு பவுலர். செகண்ட் பால் சச்சு டு ரகு, நல்ல ஒரு பவுலிங்க, ரன் ரன் பைஸில் 2 ரன் வந்திருக்கு. தேர்ட் பால் சச்சு டு ரகு, நல்ல ஒரு பவுலிங், தரமான யாக்கர். அப்பா மூணாவது பால் வெறித்தனமான ஒரு யாக்கர் போட்டிருக்காரு. லாஸ்ட்டு 3 பால்ஸ் மோர், இன்னும் 3 பால் இருக்குது. லெஃப்ட் திரும்பியிருக்காங்க, நல்ல ஒரு ஷாட்டிங்க, ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிட்டாரு சச்சு. ஃபுல் டாஸ் பால், சச்சுவோட பேட்லேருந்து 6 வந்திருக்கு. லாஸ்ட்டு 2 பால்ஸ் மோர், இன்னும் 2 பால் இருக்குது. செகண்ட் ஓவரில் சச்சு டு ரகு, அப்பா தரமான யாருக்காருங்க. அந்த 6 கொடுத்தாலும் அடுத்த நல்ல ஒரு கம்பேக்கிங்கில் ஒரு போட்டிருக்காரு ரகு. இன்னும் ஒரு பால் செகண்ட் ஓவரில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் பிரைட்னஸ் கூட்டி வச்சு பாருங்கள், அப்போ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக வெயில் நிழல் வந்து பேட்ஸ்மேனை கீழே அடிக்குது. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் சச்சு டு ரகு, மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பியிருக்காங்க, கேட்சுக்கான வாய்ப்பு கரெக்டாக மீட் ஆகல. ஒன் கேனில் கேட்ச் பிடிச்சிட்டாரு தேவராஜ். அவர் பவுலிங்லேயே மாஸ்க் ஆட்டினா, ஃபீல்டிங்லேயே மாஸ்க் ஆட்டியாரு, நல்ல ஒரு ஃபீலிங் ப்ரோ தேவராஜ். ஒன் கேனில் கேட்ச் பிடிச்சிருக்காரு, அவரோட ஏஜ் அதிகம், ஆனால் அவர் விளையாடியது யங் பிளேயர் மாதிரி விளையாடியாரு. ரெண்டு ஓவர் முடிச்சிருக்கு, கேரளா டீம் வந்து 12 ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம்லேருந்து தேவராஜ், தேவராஜுக்கு இது செகண்ட் ஓவர். ஸ்ட்ரைக்கில் சிபி ஃபஸ்ட் பால், முன்ன இறங்கி போய் அடித்தார் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். செகண்ட் பால் ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைக்லேயே போயிருக்கு வினோத் சர்மா கையில், சிங்கிள் ரன் கிடையாது. பேக் டு பேக் பால் ஸ்ட்ரைக்கில் சிபி, ஒரு ஸ்லோவர் மாதிரி போட்டு கேட்ட மாதிரி ஸ்ட்ரைக்லேயே போயிருக்கு. மறுபடியும் சிங்கிள், பேக் டு பேக் 3 சிங்கிள் வந்திருக்கு, அதில் ஒரு ஒய்டு கூட. அவரு ஓவராக தரமாக போடியாரு தேவராஜ். ஃபோர்த் பால் அப்பா அடியோ போல்டுங்க, இப்போ தான் சொன்னேன் அவர் ஓவராக நல்லா போடியாருன்னு, அதே மாதிரி போல்டு எடுத்துட்டியாரு.
இப்போ தான் சொன்ன அவர் ஓரம் நல்லபடியாருன்னு அதே மாதிரி போல்ட் எடுத்துட்டாரு. யாருக்கு இருக்கீங்க தேவராஜ்? தேர்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நந்து ஃபுல் டாஸ் லெக் சைடு போயிருக்கு. சிங்கிள் ரன் கிடைக்குது. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் சிபி ஏற்கிற மாதிரி போட்ட பந்து தான். சிங்கிள் ரன் கிடைக்குது லாஸ்ட் பாலில். இதோட மூணு ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. கேரளா டீம் வந்து 18 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 4th ஓவர் போடுறதுக்கு ரகு ஸ்ட்ரைக்கில் சிபி. ஃபர்ஸ்ட் பால் 4th ஓவரோட ஃபுல் டாஸ் கேட்சுக்கான வாய்ப்பு தான் இது. லெக் சைடு போயிருக்கு. கேட்ச் விக்கெட் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரகுநாத். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கேரளா டீம் வேண்டி சச்சின். செகண்ட் பால் எம் ஆடியோ தரமான பவுலிங் நல்ல ஒரு ஃபேஸ். செகண்ட் பாலும் டாட். ஃபஸ்ட் பால் விக்கெட் எடுத்தார். செகண்ட் பால் டாட் பண்ணியிருக்காரு. தரமான ஃபேஸில் போடியாரு. தேர்ட் பால் சச்சின் டு ரகு மறுபடியும் கிரேட் லைன். தரமான ஏற்கிற மாதிரி தான். டாட் பால் பேக் டு பேக் டாட் பால் போட்டுருக்காரு ரகுநாத். இந்த மூணு பால் இருக்கு. நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாட்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். கன்னியாகுமரி டீம் அதே மாதிரி பவுலிங் போடியாங்க. கரெக்டாக மீட்டாக இல்லை லெக் சைடு போயிருக்கு. ஆனஸ்ட்ராஜ் ப்ரோகிட்ட சிங்கிள் ரன் கிடைக்குது. இதோட 4 ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. கேரளா டீம் வந்து 21 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 4th ஓவர் போட்ட ரகு ப்ரோ வந்து 3 ரனில் போட்டு போயிருக்காரு. 12 பாலுக்கு நம்ம 34 ரன் அடிக்கணும். ஒரு கடினமான ஸ்கோர் தான். பாப்பம் அடிக்கிறாங்களான்னு கேரளா டீம். கன்னியாகுமரி சி பேட்ஸ் டீம் வந்து 5th ஓவர் போடுறதுக்கு வினோத் சர்மா ஸ்ட்ரைக்கில் சச்சின். ஃபர்ஸ்ட் பால் அப்போ தரமான ஃபேஸு பட் ஒயிடு. ஃபர்ஸ்ட் பாலே ஒயிடில் தொடங்கிறாரு வினோத். 5th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒயிடில் போட்டார். இப்போ ஃபர்ஸ்ட் பால் ரீ ஸ்ட்ரைக்கில் சச்சின். கரெக்டாக மீட்டாக இல்லை ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ரன் அவுட் சச்சினோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நந்து. நல்ல ஒரு யார்க்கர் டாட் பால். நல்ல ஒரு ஃபேஸில் போடியாரு வினோத். இதுதான் மேட்ச் ஓவர். 33 ரன் அடிக்கணும். இன்னும் இந்த 4 பால் இருக்குது. இதில் அடிச்சு நெருக்கினா தான் அடுத்த ஓவரில் அடிக்க முடியும். இல்லைன்னா மேட்ச் வந்து லாஸ் ஆகிடுவாங்க. தேர்ட் பால் வினோத் டு நந்து. அப்போ தரமான பவுலிங்கு காலிலே போட்டிருக்கு. லெக் பை கிடையாது. டாட் பால் லாஸ்ட்டு 3 பால்ஸ் போகிறோம். இன்னும் 3 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் நந்து. ஷார்ட் பால் தான். கரெக்டாக மீட் ஆக இல்லை. சிங்கிள் ரன் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் கேரளா டீம் வேண்டி நியூ பேட்ஸ்மேன் விக்னேஷ். லாஸ்ட்டு 2 பால்ஸ் மோர். நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காங்க பட் நோ பால். மொத்தம் 2 ரன் கிடைக்குது 5th பந்தில். இந்த பால் ஃப்ரீ ஹிட். இந்த 2 பால் இருக்குது 5th ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நந்து ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு. 6 ரன் ஃப்ரீ ஹிட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு நந்து. லாஸ்ட் 1 பால் 5th ஓவரோட நந்து டு வினோத். நல்ல ஒரு ஷாட்டுங்க பளியர் நடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன் கிடைக்குது லாஸ்ட் பாலில். இதோட 5 ஓவர் முடியுது. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. கேரளா டீம் வந்து 33 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 6 பாலுக்கு இன்னும் 22 ரன் அடிக்கணும். மேட்ச்சு வெறித்தனமான மேட்சாக போகுது. கேரளா டீம் அவங்க பக்கம் எடுத்துக்கொண்டு போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சுபாஷ் ஸ்ட்ரைக்கில் நந்து. பேக்கில் போயிருக்கு. 6 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள். 6 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் பேக்கில். இன்னும் 5 பாலுக்கு 21 ரன் அடிக்கணும். செகண்ட் பால் 5 பாலுக்கு 22 ரன் ஸ்ட்ரைக்கில் நந்து ஃபுல் டாஸ் லெக் சைடு போயிருக்கு. சிங்கிள் ரன் கிடைக்குது செகண்ட் பாலில். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். ஏற்கிற மாதிரி போட்ட பந்து லெக் சைடு போயிருக்கு. சிங்கிள் ரன் கிடைக்குது. 3 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் நந்து. நல்ல ஒரு ஷாட்டுக்கு பாலியர் நடிச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். 6 ரன். நல்ல ஒரு பேட்டிங் ப்ரோ நந்து. மேட்ச் வந்து க்ளோஸாக போகுது. 2 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும். 2 பாலுக்கு 13 ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் நந்து. நல்ல ஒரு போலிங்க டாட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ரன் கிடைக்குது 5th பந்தில்.
ஒரு பாலுக்கு 12 ரன், ஒரு பாலுக்கு 12 ரன் கரெக்டாக கிடைக்கல கேட்ச். மேட்சை வந்து கன்னியாகுமரி சிபேர்ஸ் டீம் வந்து வின் பண்ணி செமிக்கு என்ற ஆகிறாங்க. செமி மேட்ச் வந்து சரத் அண்ணா கன்னியாகுமரி டீமோட விளாடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த மேட்சஸை, நல்லா இருக்க மேட்ச் பார்க்குறதுக்கு. இந்த மேட்ச்சில் வந்து கேரளா டீம் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க, ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க கேரளா டீம் திருவனந்தபுரம் அங்கேருந்து. இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல்லை எனக்கு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேட்சஸில் சந்திப்போம். ஹார்ட் லக் அண்ணா.